என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் 2 மாதம் கர்ப்பமாக உள்ளேன். ஆனால் எனக்கு குழந்தை பிறந்து கையில் இருப்பது போல் கனவு கண்டேன். இதுக்கு என்ன பலன்? வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இந்த மாதிரி வீடியோவை மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து 2 மாதமாக தான் வந்து மாசமாக இருக்காங்க. ஆனால் அவங்க கையில் வந்து குழந்தை பிறந்துடுச்சு, பிறந்து கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கனவு கண்டால் என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கனவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து வரும். ஒவ்வொருத்தருக்கு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து அதற்கான அர்த்தம் அப்படிங்கிறது மாறும். அதனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் யார் யாருக்கு இந்த கனவு வந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களைய நல்லா புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு அது ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக வந்து இருக்கும். அதனால் வந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான காலகட்டங்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு குறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம். இதுவே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு தொழில் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிற ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன்களை கொடுக்கும்? இப்போ இந்த மாதிரியான ஒரு கனவு அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விரிவுபடுத்தலாம். அதே சமயத்தில் வந்து இல்லை நான் வந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நல்ல வந்து லாபமும் கிடைக்கும். இந்த கனவை ஒரு திருமணமாகாத ஒரு ஆணோ பெண்ணோ கனவு கண்டால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணோ ஆணோ வந்து படிச்சிட்ருக்காங்க இல்லை வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் திருமணம் நடக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடக்கும் அப்படிங்கிறதும், இப்போ வந்து வீட்டுக்கே வந்து அவங்கள வந்து பெண் கேட்குறதோ மாப்பிள்ளை கேட்குறதோ அந்த அளவுக்கு வந்து வரனை வந்து தேடி வரும். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஓகேங்க, நாங்கள் வந்து திருமணம் ஆயிடுச்சு எங்களுக்கு, ஆனால் ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லை, ஆனால் எனக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போது நீங்கள் வந்து எங்கேயாச்சும் லாங் ட்ரிப்பு போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையாக வெளியில் போகிறீங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக போகணுங்க. நீங்கள் எப்போதுமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து போகணும். வண்டியில் போகிறதா இருக்கட்டும், வெளியில் சாப்பிட்றதா இருக்கட்டும், உங்கள் ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணம். சரிங்க, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆயிடுச்சு, நான் வந்து மாசமாக இருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு கனவு வருது, இதனால் என்னுடைய குழந்தைக்கு எது பாதிப்பு ஏற்படுமா இல்லை நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கனவு வந்தால் என்ன பலன் வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை அப்படிங்கிறது நல்ல முறையில் பிறக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக குழந்தை வந்து இருக்குது. நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான். இப்போது ஒரு திருமணமான தம்பதிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை,
ஆனால் இப்படி ஒரு கனவு வந்து அவங்களுக்கு வருது. தான் கர்ப்பமாக இருக்கிற மாதிரியும் குழந்தை வந்து அப்புறம் பிறந்துட்ட மாதிரியும் ஒரு கனவு வருதுன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அதை வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கனவு வருது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கான காரணம். இதே வந்து ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மாணவிக்கு இப்படிப்பட்ட ஒரு கனவு வருது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு படிக்கக்கூடிய மாணவன் மாணவிக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கனவு வருதுன்னா, நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய லட்சியத்தை அடைய போகிறீங்க, நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர போகிறீங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம். உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை பற்றி முழுமையான அர்த்தத்தை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கான டீட்டெயிலை மொபைல் நம்பரோட இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. உங்களுடைய கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நமக்குடைய கனவு வந்து எத்தனை நாட்களுக்குள்ளே நடக்கும், எத்தனை வருடத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத நேரத்தை பொறுத்து அமையுங்க. அதாவது மாலை வந்து 6 மணியிலேருந்து ஒரு 8:30, அதாவது 8:30-9 மணிக்குள்ளே இரவு நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே நடக்குங்க. நல்லதாக கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த 8:30 ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவானது 3 மாதத்துக்குள்ளே வந்து பழிச்சுடுங்க. அதே வந்து நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் அந்த 11 மணியிலேருந்து ஒரு 1:30 காணக்கூடிய கனவு பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே நடந்துடுங்க. அதே வந்து இந்த 1 மணியிலேருந்து விடிய கால 3-4 மணி அந்த டைமில் நீங்கள் காணக்கூடிய கனவு வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்களுக்குள்ளே பழிச்சுடுங்க. அதே 3:30 6 மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது உடனே பழிச்சிடுங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கனவு சாஸ்திரம் வந்து கூறக்கூடியது. அதனால் நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம உங்களுடைய கனவுகளை என்கிட்ட செப்பரேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது எப்படி என்கிட்ட கேட்குறது, அதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்குறதுக்கான டீட்டெயிலை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய கனவு பலன்கள் சம்மந்தமான கேள்விகளை எங்கிட்ட டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு நீங்கள் குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வரும், உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கனவு பலன்களை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.